அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன கதை. ஒரு மாட்டு வண்டியில் தேங்காய் வியாபாரி ஒருத்தர் நிறைய தேங்காய்களை எடுத்துக்கிட்டு தன்னோட ஊர்லேருந்து அரசூருக்கு பயணம் பண்ணுறாரு. அப்படி போகிற வழியில் ஒரு சின்ன சந்து வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அங்கேருந்து அந்த அரசூர் போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யார்கிட்டையாவது வழி கேட்கலான்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வர்றாரு. அந்த பையன்கிட்ட தம்பி அரசூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொன்னான், ஐயா நீங்கள் வேகமாக போனீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும், வேகமாக போனீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும், மெதுவாக போனீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வியாபாரிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது எப்படி வேகமாக போனால் சீக்கிரமாக போகலாமே, நீ என்ன தப்பாக வழி சொல்கிற, வழி சொல்லவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே இருக்க கோபத்தில் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியும்னா அவன் முழுவதும் கல்லும் குழியுமாக இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் மாட்டு வண்டியில் போகிறனால மாடுகள் ரெண்டும் ரெண்டு வேறு வேறு திசையில் போயிடுச்சு. அதனால அவருடைய தேங்காய் வண்டியிலேருந்து தேங்காய் முழுவதும் ரோட்டில் கொட்டிடுச்சு. அதையெல்லாம் அதுக்கப்புறம் அவர் வண்டியிலேருந்து இறங்கி அந்த மாடுகள் ரெண்டையும் கொண்டு வந்து வண்டியில் கட்டி அதுக்கப்புறம் அங்கே கீழே செதறி கிடக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து வண்டியில் போட்டுட்டு மறுபடியும் அவர் வண்டி எடுத்து கிளம்புறதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, நம்ம அந்த குட்டி பையன் சொன்னதோட விளக்கம் அப்போ தான் தெரிஞ்சுது. நம்ம மெதுவாக போயிருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம அந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துருக்கலாம். ஆனால் நம்ம வேகமாக போனது அந்த பையன் சொன்ன கருத்தையும் நம்ம சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் அதனோட உண்மைத்தன்மையை அறியாமல் நம்ம பாட்டுக்கு வேகமாக போனதுனால நம்மளுடைய நேரமும் வீணாயிடுச்சு, மாடுகளுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. இதை தான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருப்பாரு. யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது இல்லாமல் அந்த பையன் சொன்ன பையன் குட்டி பையன் சின்ன பெரியவர் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் இல்லாமல் அவருடைய கருத்துக்கள் உண்மையானதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கும் பிரச்சனை வந்திருக்காரு. இது போல தான் நாமளும் நிறைய பேர் சின்னவங்க சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்கங்கிற கருத்துக்களை நம்ம சரியாக உள்வாங்கிக்காம ஆராய்ச்சி பண்ணாமல் முடிவு எடுத்ததுனால தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கும் ஏற்படுது. அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி அதில் உண்மையான மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாமளும் சிறந்து விளங்கலாம். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்து.